Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு சிம்பிளாக ஃப்ரில் பேபி ஃப்ராக் வந்து எப்படி நாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து 2 மீட்டர் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. 2 இயர்ஸ் பேபிக்கான ஃப்ராக்கு, அதனால் நீங்கள் வந்து 2 மீட்டர் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளாத்தை இந்த மாதிரி மடித்து போட்டுக்கணும். 4 பீஸ் வர மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் வர மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி 4 கிளாத் வர மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் பார்த்துருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக கிளாத்தை வந்து மடித்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் வந்து எப்போ மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மொத்த சுற்றளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். மொத்த சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச் வரும். 7 இன்ச் கூட 1 இன்ச் வந்து நான் வந்து ஆட் பண்ணி 8 இன்ச் வந்து மொத்த சுற்றளவு வந்து எடுத்திருக்கேன். அந்த 8 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இனி நாம் வந்து நெக் அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். நெக் அளவு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக மார்க் பண்ணுற மாதிரி தான் 2 இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 2 இயர்ஸ் பேபினால நான் வந்து 2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட அகலம் வந்து 2 இன்ச் வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி நாம் நெக்கோட உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரெண்டு நெக்கோட உயரம் வந்து நான் வந்து 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். அந்த 3.5 இன்ச்சை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி கரெக்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சி விட்டுட்டு நான் வந்து ஃப்ரண்ட் நெக்கில் வந்து ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணுறேன். அந்த ரவுண்ட் நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பேக் நெக் வந்து மார்க் பண்ண போகிறோம். பேக் நெக் வந்து நான் வந்து 1.5 இன்ச் வந்து கம்மி பண்ணி 3 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். பேக் நெக் வந்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பேக் நெக்குக்கும் நம்ம வந்து ரவுண்ட் நெக்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நெக் போர்ஷன் வந்து மார்க் பண்ணி முடித்தாச்சு. இனி நம்ம வந்து ஷோல்டர் அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் அளவு வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஷோல்டர் அளவு வந்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். 2.5 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். இனி நாம் வந்து ஷோல்டர் அளவுக்கு அப்புறம் ஆம்கோல் அளவு வந்து மார்க் பண்ணலாம். ஆம்கோல் அளவு வந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 4.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதையும் பாக்ஸ் மாதிரி கரெக்டாக அளவெடுத்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சாச்சு. இனி நாம் அதோட உள் பக்கமாக 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. கைக்குழி அளவும் நம்ம இப்போ வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி நீங்கள் கரெக்டாக அந்த 8 இன்ச் அளவுக்கு அகலத்தை வந்து மொத்த சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இனி நாம் மொத்த உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோம். மொத்த உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச். 8 இன்ச் கூட 1 இன்ச் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து 9 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். அந்த 9 இன்ச் அளவை கரெக்டாக மொத்த உயரத்தையும் மார்க் பண்ணி கரெக்டாக லைன் வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மொத்த உயரம் மார்க் பண்ணியாச்சு. இனி கரெக்டாக அந்த இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு வந்து நான் வந்து 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். 6.5 இன்ச் கூட 1 இன்ச் வந்து ஆட் பண்ணி 7.5 இன்ச் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஆம்கோல் அளவையும் அந்த இடுப்பு சுற்றளவையும் கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணி வரைஞ்சி விட்டுக்கோங்க லைனு. இப்போ நம்ம வந்து ஃபுல் அளவுமே மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர் சரிவு வந்து மார்க் பண்ணலாம். எண்டில் நம்ம வந்து ஷோல்டர் சரிவு வந்து மார்க் பண்ணுறோம். 1.5 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷோல்டர் சரிவும் மார்க் பண்ணி விட்டுக்கலாம். ஷோல்டர் சரிவும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மேல் பக்க அளவு ஃபுல்லாகவே ஃப்ராக்கோட மேல் பக்க அளவு ஃபுல்லாகவே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. நீ நம்ம அந்த அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி அந்த அளவில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் தனியாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் பீஸில் வந்து நெக் வந்து கட் பண்ணணும். நம்ம வந்து பேக் பீஸ் அளவில் தான் நெக் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் பீஸை இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்டோட அளவு நெக்கோட அளவையும் கரெக்டாக இனி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்டோட நெக் அளவும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ரெண்டுமே
கட் பண்ணி எடுத்தாச்சு கரெக்டான அளவில். இனி நம்ம வந்து ஸ்கர்ட் போர்ஷன் வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்கர்ட்டுக்கு இந்த மாதிரி 4 கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. கிளாத்தை டபுளாக மடக்கி 4 கிளாத் வர மாதிரி எடுத்துக்கோங்க. மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் வர மாதிரி இருக்கணும். எப்போ மாதிரி தான் நம்ம வந்து சுடிதார் மடித்து போடுற அதே சேம் ப்ரொசீஜரில் தான். இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட்டோட அகலம் வந்து எவ்வளவுன்னு பார்த்துக்கலாம். அகலம் வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 11 இன்ச் அளவில் எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க, 11 இன்ச் அளவில் நான் வந்து ஸ்கர்ட்டோட அகலம் வந்து எடுத்திருக்கேன். ஸ்கர்ட்டோட உயரம் வந்து இனி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அகலம் வந்து கரெக்டாக 11 இன்ச் வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. இனி நம்ம ஸ்கர்ட்டோட உயரம் வந்து பார்க்க போகிறோம். ஸ்கர்ட்டோட உயரம் எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 இன்ச். ஸ்கர்ட்டோட உயரம் வந்து நான் வந்து 13 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். கரெக்டாக மேல் பக்கத்துலேருந்து கீழ் பக்கமாக 13 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட் லைனாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சாச்சு. இதுதான் நம்மளோட ஸ்கர்ட்டோட உயரம். அந்த அளவில் கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட்டோட உயரம் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நீங்கள் மேல் பக்க கிளாத் வந்து நம்ம வந்து ஏற்கனவே கட் பண்ணிட்டோம். அந்த கிளாத் இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஸ்கர்ட்டோட மேல் பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதோட அகலம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடுப்பு சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவை கரெக்டாக ஸ்கர்ட்டோட மேல் பகுதியில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு, அதுவும் கீழ்ப்பக்கம் இருக்க அந்த பாயிண்ட்லையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இன்க்ளைன் லைனாக நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஸ்கர்ட்டோட கீழ்ப்பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக சரிவாக இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க ஸ்கர்ட்டோட கீழ்ப்பக்கம். இனி நம்ம இந்த அளவில் ஸ்கர்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக அந்த இடுப்பு சுற்றளவு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவு நமக்கு போதும். இனி நம்ம வந்து லேயர் அந்த ஃப்ரில்லுக்கு வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுக்கணும். மொத்தம் நமக்கு 6 கிளாத் வேணும். ஃபஸ்ட் இருக்கிறது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ், அதோட அளவு வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் இருக்க கிளாத்தோட அகலம் வந்து நான் வந்து 6 இன்ச் எடுத்திருக்கேன். 6 இன்ச்சு தான் அகலம். இதே சேம் அளவில் தான் நான் வந்து 3 லேயருமே நான் வந்து 6 இன்ச் அகலத்தில் தான் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க, 3 லேயருமே ஒரே அளவு 6 இன்ச் அளவு அகலத்தில் கட் பண்ணியிருக்கேன். இனி நம்ம இதோட லென்த் வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயரோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 33.5 இன்ச், 32.5 இன்ச் நான் வந்து எடுத்திருக்கேன். 33.5 இன்ச் எடுத்திருக்கேன். அடுத்திருக்க லேயரோட அளவு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதை விட 2 இன்ச் கூட்டி நாம் வந்து 34 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். 34.5 இன்ச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் செகண்ட் லேயரோட அளவு. இனி நம்ம வந்து தேர்ட் லேயர் வந்து பார்க்க போகிறோம். தேர்ட் லேயரோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 36 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். 36 இன்ச் வந்து தேர்ட் லேயரோட லென்த் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். கிளாத்தோட லென்த் வந்து எடுத்திருக்கேன். இந்த அளவில் நீங்கள் வந்து தேர்ட் லேயர் வந்து எடுத்துக்கோங்க. 3 லேயருக்கும் லென்த் மட்டும் மாறும், ஆனால் அகலம் வந்து ஒரே அளவு தான். எல்லா பீஸ்லையுமே 2 கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கீங்க. பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் லேயரில் 2 கிளாத், செகண்ட் லேயரில் 2 கிளாத், தேர்ட் லேயர்லேயும் 2 கிளாத். அப்படி நான் வந்து 3 லேயர்லேயும் 2 கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி நம்ம இந்த கிளாத்தையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட ரோப். ஃப்ராக்கோட பேக் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா ரோப். அதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 17 இன்ச் லென்த்லேயும் அதோட அகலம் வந்து 3 இன்ச்சே நமக்கு வந்து போதும். ஆனால் இது வந்து 3.5 இன்ச் அளவில் இருக்குது. நான் வந்து அதே அளவில் வந்து எடுத்திருக்கேன். கிளாத் ரெண்டு பீஸ் வந்து அதே அளவில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமே நமக்கு இவ்வளோ கிளாத் தான் தேவை. இவ்வளோ கிளாத் வச்சு நம்ம எப்படி வந்து ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்போ மாதிரி பேக் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. பேக் பீஸில் வந்து நம்ம வந்து பேக் ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ராக்கோட பேக் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். பேக் பீஸை வந்து கரெக்டாக டபுளாக மடித்து அந்த சென்டரில் வந்து 2 இன்ச் வந்து நம்ம வந்து எப்போ மாதிரி மார்க் பண்ண போகிறோம். பேக் பீஸோட ஓப்பன் நம்ம வந்து 2 இன்ச் வந்து மார்க் பண்ணுவோம். அந்த 2 இன்ச் அளவு வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவில் நம்ம வந்து கிளாத் வந்து கட் பண்ண போகிறோம். அந்த 2 இன்ச் அளவில் வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இவ்வளோதான் நம்மளோட பேக் பீஸோட ஓப்பன் வந்து வரும். இந்த அளவே நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். இனி நாம் அதில் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடிய கிளாத் வந்து எடுத்துக்கலாம்.
cloth வந்து எடுத்துக்கேன் அத வந்து டபுளா அந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க இதோட அகலமும் 2 இன்ச் அளவுல மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஓபனோட லெந்த் வந்து 2 இன்ச் அளவுல மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு அந்த அளவுல கட் பண்ணிக்கோங்க cloth இனி நாம இந்த cloth ஓட ஓரம் ஃபுல்லாவே இனி நாம ஒரு மடிப்பு மடிச்சு ஸ்டிட்ச் பண்ண போறோம் கரெக்ட்டா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு மடிப்பு மடிச்சிட்டு ஸ்டிட்ச் பண்ணி விட்டுக்கோங்க மூணு பக்கமும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சிட்டு நம்ம ஸ்டிட்ச் பண்ணி விட்டுக்கலாம் இனி நாம இந்த cloth-அ பேக் பீஸ்ல வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறோம் கரெக்ட்டா நல்ல பக்கமா எடுத்து வச்சுக்கோங்க நல்ல பக்கமும் சேர்ந்து வர மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சிட்டு ஒரு 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் விட்டு கரெக்ட்டா ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாம வந்து ஓபன் பக்கம் ஸ்டிட்ச் பண்ணியாச்சு அந்த சென்டர்ல மட்டும் கரெக்ட்டா கட் பண்ணிக்கோங்க கரெக்ட்டா அந்த ஸ்டிச்சிங் வரைக்கும் கரெக்ட்டா கட் பண்ணிட்டு அது அப்படியே டர்ன் பண்ணி உள் பக்கமா எடுத்துருங்க அந்த பீஸ ராங் சைடா எடுத்துருங்க இந்த மாதிரி ராங் சைடா எடுத்துட்டு கரெக்ட்டா அந்த மாதிரி மடிச்சு உள் பக்கமா விட்டுட்டு அந்த கிளாத்தோட ஓரத்துல கரெக்ட்டா அந்த ஓரத்துல ஒரு ஸ்டிச்சிங் வந்து நாம வந்து போட்டுக்கலாம் ஸ்டிச்சிங் வந்து போட்டாச்சு இப்போ நாம வந்து பேக் ஓபன் வந்து ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சாச்சு இனி நாம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போறோம் ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் சேர்த்து வச்சுட்டு நம்ம இனி ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நல்ல பக்கமும் சேர்ந்து வர மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச் இல்லனா ஒரு 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம் ஷோல்டர்ல ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் கரெக்ட்டா சேர்ந்து வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு இந்த மாதிரி ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டபுள் ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கோங்க இப்போ நாம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு பாருங்க ரொம்பவே கரெக்டா ஸ்டிச்சிங் போட்டாச்சு இனி நாம வந்து நெக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ண போறோம் நெக் போர்ஷனுக்கு வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கணும் கிராஸ் பீஸ் எல்லாத்தையும் நல்ல பக்கம் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கரெக்டா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டா அழகா வரும் இப்போ நம்ம வந்து நல்ல பக்கம்லாம் சேர்ந்து வர மாதிரி கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் இனி நாம இந்த கிராஸ் பீஸை வந்து டபுளா மடிச்சுக்க போறோம் பார்த்துக்கோங்க மேல் பக்கம் வந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நல்ல பக்கம் பார்த்து வர்ற மாதிரி டபுளா மடிச்சுக்கோங்க கிராஸ் பீஸை நல்ல பக்கம் வெளியில தெரியற மாதிரி கிராஸ் பீஸை டபுளா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு கரெக்டா அந்த ஓப்பன் இருக்கு பார்த்தீங்களா பேக் ஓப்பன் அதுல இருந்து கிராஸ் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ண நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம் கரெக்டா கிராஸ் பீஸை டபுளா மடிச்சு அந்த நெக்கோட ஓரத்துல வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போறோம் நெக்கோட ஓரம் ஃபுல்லாவே நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் விட்டு கிராஸ் பீஸ் வச்சு ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் எண்டில் ஃபினிஷ் பண்ணும்போதும் கிராஸ் பீஸை வந்து லைட்டாக ஒரு மடக்கு மடக்கி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து நெக் ஃபுல்லாகவே கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இனி நீங்கள் சிசர் வச்சு லைட்டாக இந்த மாதிரி கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஸ்டிச்சிங் போட்டால் தையலுக்கு மேலே படாத மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க கிளாத் கட் பண்ணிவிட்டு நம்மளோட கிராஸ் பீஸும் அந்த உள் பக்கம் இருக்க அந்த வெட்டு பகுதி கிளாத்தும் சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த கிராஸ் பீஸ்க்கு மேலே அந்த ஓரத்தில் கிராஸ் பீஸ்க்கு மேலே அந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம் நெக் போர்ஷன் ஃபுல்லாகவே கரெக்டாக அந்த கிராஸ் பீஸோட ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஸ்டிச்சிங் வந்து போட்டாச்சு இனி நீங்கள் அந்த கிராஸ் பீஸை ராங் சைடாக உள் பக்கமாக மடிச்சுக்கோங்க உள் பக்கமாக மடிச்சுட்டு அந்த கிராஸ் பீஸோட ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம் கிராஸ் பீஸோட ஓரத்தில் கரெக்டாக ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு நெக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷிங் ரொம்ப அழகாகவே இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு கரெக்டாக அழகாக வந்திருக்கு இதே மாதிரி தான் நம்ம வந்து ஆம்கோல் பகுதியிலையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஆம்கோல் பகுதியிலையும் இதே மாதிரி தான் கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க கிராஸ் பீஸை வந்து மடக்க வேண்டாம் டபுளாக மடிச்சுக்கோங்க மேல் பக்கம் வந்து மடிக்க வேண்டாம் கரெக்டாக டபுளாக மடிச்சுட்டு அந்த ஆம்கோல் பகுதியில்
கரெக்டாக வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம். நெக் போர்ஷனில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே சேம் ப்ரொசீஜரில் தான் ஆம் கோல் பகுதியிலையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக கிளாத்தை டபுளாக மடித்து வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் விட்டு ஸ்டிச்சிங் போட்டாச்சு. இனி நீங்கள் கிளாத்தை வந்து லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கு மேலே கட் பண்ணிடாமல் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த வெட்டு பகுதியும் நம்ம கிராஸ் பீஸும் சேர்ந்து வர மாதிரி எடுத்துகிட்டு அந்த கிராஸ் பீஸோட ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இனி அந்த கிளாத் அப்படியே ராங் சைடாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த கிராஸ் பீஸ்க்கு மேலே அந்த ஓரத்தில் இன்னொரு ஸ்டிச்சிங் கரெக்டாக அந்த ஓரத்தில் போடுங்க. அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸ்டிச்சிங் போட்டாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஆம்கோல் பகுதியும் அழகாக சூப்பராக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்க ஆம்கோல் பகுதியில் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு அதே சேம் ப்ரொசீஜர்லே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து 2 ஆம்கோல் பகுதியிலையுமே கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து மேல் பகுதி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இனி நம்ம வந்து அந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயரோட கீழ்ப்பகுதி வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். 1/4 இன்ச் அளவுக்கு 2 மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர்லையும் செகண்ட் லேயர்லையும் தேர்ட் லேயர்லையும் எல்லா லேயர்லையுமே கீழ்ப்பக்கம் வந்து 2 மடிப்பு மடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி மேல் பக்கம் வந்து நம்ம வந்து ஃப்ரில் வந்து வைக்க போகிறோம். அதாவது கிளாத் இந்த மாதிரி சுருக்கமாக வச்சு ஃப்ரில் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். 3 கிளாத்லேயுமே அப்படி தான், 3 லேயர்லையுமே அப்படி தான். மொத்தம் நமக்கு 6 கிளாத் வரும். 6 கிளாத்தும் அதே சேம் ப்ரொசீஜரில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் மேல் பக்கம் உள்ள கிளாத் வந்து எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரில் வேண்டாம், லைட்டாக அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரே அளவில் வர மாதிரி லைட்டாக மடிப்பு வச்சு ஃப்ரில் வர மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரில் வேண்டாம், இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதும். இனி நாம் ஃப்ரில்லோட கீழ்ப்பக்கம் வந்து டபுள் ஃபோல்டு பண்ண போகிறோம். 1/4 இன்ச் அளவுக்கு 2 மடிப்பு மடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே இனி இருக்க 5 கிளாத்லேயுமே இதே சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரில் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். ஃப்ராக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணுற ஃப்ரில் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே சேம் ப்ரொசீஜர்லேயே மீதி இருக்க கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நான் வந்து 3 லேயர்லேயும் கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், 3 லேயருமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இனி நம்ம இந்த கிளாத்தை வந்து நம்மளோட ஸ்கர்ட் கிளாத்துக்கு நல்லா ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கர்ட் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்கர்ட்டோட கீழ்ப்பக்கமும் நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணணும். இந்த ஸ்கர்ட்டோட கீழ்ப்பகுதியிலையும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. டபுளாக, அதாவது 1/4 இன்ச் அளவுக்கு 2 மடிப்பு வந்து மடிச்சுக்கோங்க. கிளாத்தை மடிச்சுட்டு கீழ்ப்பக்கத்தை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட்டோட கீழ்ப்பகுதியும் நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண அப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஃப்ரில்லை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்தெந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 இன்ச் அளவு கேப்பில் தான் நான் வந்து ஃப்ரில் வந்து ஸ்டிச்சிங் போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து கீழே வந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாப்லேருந்து 1/4 இன்ச், அதுக்கப்புறம் அந்த செகண்ட் லேயர்லேருந்து 1/4 இன்ச், இந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு லைன் வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் லேயர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட் லேயர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக கிளாத்தை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயரை கரெக்டாக டாப்பில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கர்ட்டோட மேல் பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லேயர் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இனி நாம் வந்து செகண்ட் லேயர் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக உள்பக்கமாக தான் இருக்குது.
பாருங்க உள் பக்கமா தான் இருக்கு நம்ம வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கிறது இனி நம்ம இந்த இடத்துல வந்து செகண்ட் லேயர் வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போறோம் கரெக்ட்டா அந்த செகண்ட் லேயர் cloth எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம் ஃபுல்லா கரெக்ட்டா அந்த அளவுலயே வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து செகண்ட் லேயரும் ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சாச்சு இனி நாம வந்து third layer வந்து ஸ்டிச்சிங் போட போறோம் அதுக்கு நீங்க வந்து third layer cloth வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு third layerல வச்சு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம் கரெக்ட்டா அந்த third lineல வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து மூணு லேயரையுமே ஸ்கர்ட்ல வச்சு நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு ஸ்கர்ட் cloth உள் பக்கமா தான் இருக்கு நமக்கு அதனால நமக்கு கீழ் பக்கம் தெரியாது இனி நீங்க வந்து அந்த ரெண்டு லேயர்லயும் மேல் பக்கம் வந்து அந்த வெட்டு பகுதி வந்து நமக்கு வெளிப்பக்கமா தெரியும் அந்த இடம் தெரியாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி லேஸ் வாங்கிக்கோங்க உங்களோட ஃப்ராக் வந்து என்ன கலர்ல வந்து இருக்கோ அந்த கலருக்கு மேட்சா லேஸ் வாங்கிட்டு அந்த தும்பு பகுதி வெளியே தெரியாத மாதிரி மேல் பக்கம் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரா அழகா இருக்கும் இதே மாதிரி தேர்ட் லேயர்லயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நான் வந்து கீழ்ப்பக்கம் இருந்த செகண்ட் லேயர்லையும் தேர்ட் லேயர்லையும் அந்த வெட்டு பகுதி தெரியாத மாதிரி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் அப்போ நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு போட்டு விடும்போது ஃப்ராக்ல வந்து அந்த வெட்டு பகுதி வெளியே தெரியாது அந்த லேஸ் தான் வெளியே தெரியும் அப்படி தெரிஞ்சாலும் இதே மாதிரி பின்பக்கம் வரக்கூடிய ஸ்கர்ட்லேயும் நாலரை இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் கீழ்ப்பக்கம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன் ஸ்கர்ட்டோட கீழ்ப்பக்கமும் மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன் அந்த லேயரும் மார்க் பண்ணிட்டேன் நாலரை இன்ச்சில் அதே மாதிரி அந்த மூணு ஃப்ரில்லையும் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பீஸ்லேயும் பேக் ஸ்கர்ட்லேயும் மூணு லேயரும் வச்சு நம்ம வந்து ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃப்ரில் வச்சு அதே சேம் ப்ரொசீஜர்லேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு லேயரும் பார்த்துக்கோங்க நான் இப்போ வந்து பேக் பீஸும் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் பார்த்துக்கோங்க அதில் லேஸ் வச்சும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இது வந்து தேர்ட் லேயர் தேர்ட் லேயர்லையும் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட் போர்ஷனும் ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இனி நம்ம வந்து மேல் பக்கம் இருக்கக்கூடிய கிளாத்தையும் ஸ்கர்ட் போர்ஷனையும் நம்ம இனி வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஃப்ராக்கோட மேல் பக்க கிளாத்தையும் நம்மளோட ஸ்கர்ட்டும் சேர்த்து வச்சுட்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு கேப் விட்டு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு பாருங்க பேக் பீஸ் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டேன் இதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸும் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம் மேல் கிளாத்தும் நம்ம ஸ்கர்ட் போர்ஷனும் கரெக்டாக ஸ்டிச்சிங் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்தாச்சு நம்ம இப்போ ஃப்ராக்கோட ரெண்டு பக்கமுமே ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரண்ட் பீஸ் நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இனி நம்ம வந்து ரோப் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் ரோப்புக்கு வந்து ரெண்டு கிளாத் வந்து எடுத்துருந்தோம் அதில் ஒரு கிளாத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி டபுளாக ராங் சைடாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஒரு கால் இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் விட்டு அந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு எண்டில் வந்து இந்த மாதிரி வளைச்சு வரைஞ்சி விட்டுருங்க வளைஞ்சி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்ல பக்கமாக மாற்றி எடுக்க போகிறோம் அதுக்கு ஏதாவது குச்சி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பென் கூட யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டர்ன் பண்ணி நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க நம்மளோட ரோப்பை அழகாக வந்துட்டு பாருங்கள் இதே சேம் ப்ரொசீஜர்லையே நம்ம வந்து இன்னொரு ரோப்பை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் இதே சேம் ப்ரொசீஜர்லேயே இன்னொரு ரோப்பை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து ரெண்டு ரோப்புமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இனி நாம் இந்த ரோப்பை வந்து ஃப்ராக்கில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் இனி நாம் வந்து ஃப்ராக்கோட ஓரம் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஓரம் வந்து ராங் சைடில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு கரெக்டாக அந்த ரோப் வந்து அந்த மேல் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கிளாத்தில் கரெக்டாக அந்த மாதிரி வரணும் மேல் பக்க கிளாத்தில் ஃப்ராக்கோட மேல் பக்க கிளாத்தில் கரெக்டாக வர மாதிரி ரோப் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஓரம் வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வச்சுட்டு தான் நம்ம வந்து ஓரம் வந்து ஸ்டிச் பண்ணணும் நம்ம இப்போ ஓரம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கரெக்டாக ஒரு இன்ச் அளவு கேப்பில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அந்த ஃப்ரில் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஃப்ராக்கோட ஃப்ரில் கிளாத்தும் அதுவும் சேர்த்து இந்த மாதிரி கரெக்டாக ஓரத்தில்
ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டா இந்த மாதிரி மூணு லேயரும் கரெக்டா சேர்ந்து வர மாதிரி கரெக்டா எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம், அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஓரமும் கரெக்டா அந்த ரோப் கிளாத்தும் கரெக்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டா அந்த ஓரத்துல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போறோம். அதே மாதிரி அந்த ஃப்ரில் கிளாத் எல்லாமே சேர்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்க. ரெண்டு பக்கம் ஓரமுமே நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ராக் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு பாருங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரில் ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணுறது. ஃப்ராக்கோட சென்டரில் வந்து நான் வந்து ஃபேப்ரிக் ஃப்ளவர் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பூ மாடலும் நான் வந்து ஏற்கனவே வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இது தெரிஞ்சு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்கை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.